ஆச்சி உடனடி அதிரசம் மாவு இருந்தா உடனே அதிரசம். ஆச்சி அதிரசம் மாவு எடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஆச்சி உடனடி அதிரசம் மாவு. டிஜே ஞானவேல் இயக்கத்துல ஆக்டர் சூர்யா நடிப்பில் வெளிவந்த படம் தான் ஜெய் பீம். இந்த படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் ஆகி மக்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது. இந்த படத்துக்கு மக்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதே சமயம் ஒரு சில கட்சி அமைப்பினர் இந்த படத்தை பார்த்துட்டு விமர்சனமும் செஞ்சாங்க. அதாவது நடிகர் சூர்யா அவர்களை தாக்குறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தரப்படும். அதே சமயம் வன்னிய சமூகத்தை இழிவுபடுத்துற வகையில இந்த படத்துல சில காட்சிகள் அமைந்தனால 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டாங்க. நடிகர் சூர்யா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவரா இருக்க பாரிவேந்தர் அவர்கள் ஜெய் பீம் திரைப்படம் பிரச்சனை குறித்து அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, ஜெய்பீம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு புகைப்படத்தை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு பணம் தான் நோக்கமே தவிர வேற எதுவுமே காரணம் இல்ல அப்படின்னு ரொம்பவே ஓபனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவரா இருக்க பாரிவேந்தர் அவர்கள் இந்த கருத்தை முன்னெடுத்து வச்சிருக்காரு. அண்ட் இவர் ஷேர் பண்ண இந்த விஷயம் தான் சோசியல் மீடியா ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா, சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்துக்கு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சொல்லடி அப்படின்னா, ஹலோ ஹலோ, என்னதாங்க இந்த 529 உங்களுக்கு தெரியுமா? ரொம்பவே தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. திரௌபதியும் சரி, ருத்ர தாண்டவம் படத்தையும் சரி, ரொம்பவே வந்து இது வந்து சமூகத்துக்கு ரொம்ப தேவையான படம் அது இல்லை. ஆனால் அப்போ வந்து அவங்க ரியலைஸ் பண்ணல, அம்பேத்கர் படம் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஒருத்தன் ட்ரக்ஸ் விற்கிறான்னு நீங்கள் காமிக்கிறீங்க. அப்போ இந்த காயத்ரி ரோகிராம் ஏன் வாய் திற